வருக்கும் வணக்கம் ஆ தமயந்தி உதவி பேராசிரியர் தமிழ்துறை ஜேஜே ஜே கலையறிவியல் கல்லூரி தன்னாட்சி புதுக்கோட்டை இக்கால இலக்கியம் உரைநடை உலக மொழிகள் பலவற்றிலும் உரைநடை தோன்றி வளர்வதற்கு முன்பே பாட்டு தோன்றி உயர்நிலை அடைந்திருக்கிறது கவிதைக்கு பின் தோன்றியது உரைநடை அதை கவிதையின் சிதைந்த வடிவம் எனலாம் கவிதையின் கட்டுப்பாடின்றி அதன் அழகை மட்டும் பெற்ற உரைநடை நிலைத்த இடத்தை பெறுகிறது கருத்துக்களை எளிதில் சொல்வதற்கேற்ற கருவியாக உரைநடை விளங்குகிறது தொல்காப்பியம் தமிழில் விளங்கும் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் பொருளதிகாரம் செய்யுளியலில் உரைநடை பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது பாட்டிடை வைத்த குறிப்பு பாவென்றெழுந்த கிளவி பொருளோடு புணரா பொய்மொழி பொருளோடு புணர்ந்த நகைமொழி என்று உரைநடையை நான்காக தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் பாட்டிடை வைத்த குறிப்பு ராம சரிதம் பாண்டவர் சரிதம் சிலப்பதிகாரம் போன்றவை பாவின்றெழுந்த கிழவி கிளவி நூலுக்கு எழுதப்பட்ட உரைகளை குறிக்கிறது பொய்மொழி நகைமொழி இரண்டும் கதைகளை குறிக்கிறது தொல்காப்பியர் உரையும் பாட்டும் கலந்து ஆக்கப்பெற்ற பண்டைய நூல்களை பற்றி தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்று கூறுகிறார் எனவே உரைநடை வடிவம் மிகவும் பழமையானது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடைச் செயல் என்று குறிக்கப்படுகிறது பல்லவர் காலம் சங்க காலத்தில் நக்கீரரால் சொல்லப்பட்ட உரை வழி சொல்லப்பட்டு வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டில்தான் ஏட்டில் எழுதப்பெற்றது பல்லவர் காலத்தில் இறையனார் அகப்பொருள் உரை சாசனங்கள் மற்றும் சில சமண முனிவர்களால் உருவாக்கப்பட்ட மணிப்பிரவாள நடை போன்ற உரைநடை வகைகள் தோன்றின இறையனார் களவியல் என்னும் அகப்பொருள் இலக்கண நூலுக்கு நக்கீரர் எழுதிய உரை குறிப்பிடத்தக்கது பாட்டினை உரையின்றி உணர முடியாத நிலையில் முதல் உரையாக தோன்றியது வினாவிடை முறையிலும் எதுகை மூனை கொண்ட கவிதை நடையிலும் அமைந்தது இரண்டடி நூற்பாவுக்கு அறுபது பக்க அளவில் முழு உரைநடையாக அமைந்துள்ள திறன் வியப்பிற்குரியது சாசனங்கள் பல்லவர்கால சாசனங்களில் தனித்தமிழின் ஒரு பகுதி வடமொழி தமிழ் என இரு வகையும் ஒரு சேர அமைவது மணிப்பிரவாளம் பல்லவர் பல்லவர்காலத்தில் சமணர்களும் பௌத்தர்களும் வடமொழியை தமிழில் புகுத்தி புது உரைநடையை உண்டாக்கினர் முத்தும் பவளமும் சேர்ந்த மாலையைப் போல வடமொழியும் தமிழும் சேர்ந்த கலவை மணிப்பிரவாள நடை என பெயர் பெற்றது ஸ்ரீபுராணம் கத்திய சிந்தாமணி முதலான சமண நூல்கள் மணிப்பிரவாள நடையில் அமைந்தவை சோழர் காலம் சோழர் காலத்தில் பல்வேறு இலக்கண இலக்கிய உரையாசிரியர்கள் தோன்றி உரைநடை வளர்ச்சிக்கு அருந்துண்டாற்றினர் கிபி பத்தாம் நூற்றாண்டு தொடங்கி பதினேழாம் நூற்றாண்டு வரையுள்ள காலத்தை உரையாசிரியர்கள் காலம் எனலாம் இளம்புரணர் பேராசிரியர் சேனாவரையர் பரிமேலழகர் அடியார்க்கு நல்லார் நச்சினார்த்தினியர் ஆகிய உரையாசிரியர்களின் உரைநடைத் தன்மைகள் குறிப்பிடத்தக்கன இளம்புரணர் உரைநடையில் வினாவிடை சிறு சிறு வாக்கிய அமைப்பு வடமொழிக் கலப்பின்மை தெளிவு சுருக்கம் போன்றவை குறிப்பிடத்தகுந்தவை பேராசிரியர் உரைநடையில் இலக்கிய நயம் காட்டல் சிறு வாக்கியம் வினாவிடை தவிர்ப்பு தெளிவு இலக்கண குறிப்பு போன்றவை குறிப்பிடத்தகுந்தவை சேனாவரையர் உரைநடையில் வடமொழி மரபு தழுவல் தருக்கமுறை பரிமேலகர் உரைநடையில் செறிவு செம்மை சிறப்பு சொற்பொருள் ஆய்தல் பிறர் கருத்தை மறுத்தல் போன்றவை குறிப்பிடத்தகுந்தவை அடியார்க்கு நல்லார் உரையில் உணர்ச்சி கலந்த ஓசை நீண்ட வாக்கிய அமைப்பில் தெளிவு நச்சினார்கினியர் உரைநடையில் இலக்கண நுட்பம் மேற்கோள் காட்டல் முன் உரை மறுப்பு புலமை தெளிவு ஓசை நயம் போன்றவை குறிப்பிடத்தகுந்தவை இவ்வாறு தமிழ் உரைநடை வளர்ச்சியில் உரையாசிரியர்களின் பங்களிப்பும் பணியும் சிறப்புடன் அமைகிறது நாயக்கர் காலம் உரைகளின் மூலம் உரைநடையை வளர்க்கும் பணி தொடர்ந்தது நிரம்ப அழகிய தேசிகர் திருவருட்பயனுக்கும் மயிலேறும் பெருமாள் கல்லாடத்திற்கும் நமச்சிவாயர் நன்னூலுக்கும் வைத்தியநாத தேசிகர் இலக்கண விளக்கத்திற்கும் சாமிநாத தேசிகர் இலக்கண கொத்துக்கும் சுப்பிரமணிய தேசிகர் பிரயோக விவ விவேகத்திற்கும் எழுதிய உரைநடை குறிப்பிடத்தகுந்தது ஐரோப்பியர் காலம் ஐரோப்பியர்களின் வரவும் அச்சுப்பொறிகளின் கண்டுபிடிப்பும் தமிழ் உரைநடை வளர்ச்சியில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் கொள்ளத்தில் தோன்றிய தம்பிரான் வணக்கம் கிறிஸ்துவ சமய உரைநடை நூலாகும் இதுவே முதல் நூலாகும் சீகன் பால்கு தமிழ் லத்தின் ஒப்பிலக்கண ஆய்வு என்ற நூலை வெளியிட்டார் வீரமாமுனிவர் வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் பேத மறுத்தல் பரமார்த்த குறுகதை போன்ற உரைநடை நூல்களை வெளியிட்டார் பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ் உரைநடையை வளர்த்தவர்களில் வீரமாமுனிவர் சிவஞான முனிவர் குறிப்பிடத்தகுந்தவர்கள் வீரமாமுனிவர் தெளிவான நடையில் எழுதத் தொடங்கினார் உரையாசிரியர் நடையினை அடியற்றி உயர்ந்த நடையில் படைத்தது தொன்னூல் விளக்கம் பேச்சு தமிழை பின்பற்றி எளிய நடையில் தந்தது வேதியர் ஒழுக்கம் சமய பரப்பலுக்காக தனக்கென தனிநடை அமைத்து கொண்டு இயற்றியது பரமார்த்த குறுகதை உரைநடையில் இலக்கியங்கள் பலவற்றை படைத்து தமிழ் உரைநடையின் தந்தை என்றும் தமிழ் உரைநடை இலக்கியத்தின் தோற்றுனர் என்றும் பெயர் பெற்றார் சிவஞான முனிவர் தமிழ் புலவர் மரபில் சேர்ந்த சிவஞான முனிவரும் இக்காலத்தவரை தூய தமிழ்நடையில் எழுதியவர் எழுதினார் சிவஞான போதத்திற்கு எழுதிய சிற்றூரையும் பேரூரையும் தொல்காப்பிய பாயிரவிருத்தி முதற் சூத்திர விருத்தி என்பனவும் இவருடைய உரை அழகுக்கு சான்றுகளாகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடர்ச்சியாக பழங்கால இதிகாச புராணக் கதைகள் பத்தொன்போதாம் நூற்றாண்டில் உரைநடையில் வெளிவந்தன உரைநடையை படிக்கும் பழக்கம் மிகுந்தது தாண்டவராய முதலியார் ஆறுமுக நாவலர் ராமலிங்க அடிகள் வீராசாமி செட்டியார் பிள்ளை ஆகியோரின் உரைநடை பணி குறிப்பிடத்தகுந்தது தாண்டவராய முதலியார் இந்நூற்றாண்டின் உரைநடை இளவரசி என போற்றப்படுபவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் வெளியான பஞ்சதந்திர கதை தலையானது நகைச்சுவை மிக்க நீதி கருத்துக்கள் நிறைந்த தெளிவான நடையை கொண்டது ஆறுமுக நாவலர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உரைநடை வேந்தராக ஒளிர்பவர் உரைநடைக்கு ஒரு வடிவினை தந்தவர் இலக்கண வலுவில்லாமல் எளிய இனிய நடையை தந்து வழிகாட்டியவர் குறியீட்டு முறைகளை உரைநடையில் அறிமுகப்படுத்தினார் நாவலர் நடை என ஒரு தனி நடையை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு காவலர் எனவும் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை எனவும் போற்றப்படுபவர் திருவிளையாட புராணம் பெரிய புராணம் கந்த புராணம் ஆகியவற்றிற்கு சிறந்த வசனம் எழுதி வசன நடை கைவந்த வள்ளலார் என பெயரையும் பெற்றார் ராமலிங்க அடிகள் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரணிய ஒழுக்கம் உண்மை நெறி போன்றவை குறிப்பிடத்தகுந்தவை வீராசாமி செட்டியார் அவர்கள் ராமலிங்க அடிகளாரைப் போன்று நீண்ட வாக்கியங்களில் எழுதினாலும் வழக்கு சொற்களை கொண்டு ஓமை பழமொழிகள் ஆகியவற்றை இடையிடையே கலந்து நகைச்சுவை உணர்வு மேலோங்கும் வகையில் எழுதும் வல்லமை பெற்றவர் இவரது வினோத ரசமஞ்சரி முதன்மையான உரைநடை இலக்கியமாக இன்றும் போற்றப்படுகிறது வேதநாயகம் பிள்ளை மக்களின் பேச்சு வழக்கினை மனதில் கொண்டு இலக்கண வரம்பு மீறாது ஆற்றலுக்கான வாக்கியமைப்பில் தெளிவான நடையில் எழுதியவர் வேதநாயகம் பிள்ளை இவருடைய பிரதாப முதலியார் சரித்திரமும் சுகுண சுந்தரியும் இவ்வகையை உடையது இருபதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டில் உரைநடை பெரும் செல்வாக்கு பெற்றது சங்க காலத்தில் கவிதைக்கு இருந்த மதிப்பு இக்காலத்தில் உரைநடைக்கு கிடைத்தது உரைநடை இலக்கியத்தின் உச்ச காலமாகவும் பொற்காலமாகவும் திகழ்ந்தது இந்நூற்றாண்டில் உரைநடையை வளர்த்த உரைநடையால் வளர்ந்த தமிழறிஞர்களின் பட்டியல் நீளமானது அவர்களுள் பாரதியார் ஊவேசா மறைமலை அடிகள் திருவிக்கா வாசுபா மாணிக்கம் மூவா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் வைமு கோபாலகிருஷ்ண பாரதியார் காசு பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்றோர் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஆவர் பாரதியார் தமிழ் கவிதையை புதுப்பித்து உயிர் பூட்டியது போன்று உரைநடையிலும் முத்துரை பதித்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் இவர் பொதுமக்களுக்கு புரியும் வகையில் எளிய நடையில் பேச்சுவழக்கு சொற்களை பயன்படுத்தி மரபு பிரளலாது எழுதினார் என் சரிதம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை சரிதம் தியாகராஜ செட்டியார் சரிதம் நல்லுரை கோவை நினைவு மஞ்சரி என்பன இவர் படைத்தளித்த சிறந்த நூல்களாகும் மறைமலை அடிகள் தனித்தமிழ் நடையின் தந்தை தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் வடமொழியின் துணையின்றி தமிழால் எதையும் உணர்த்த முடியும் பேச முடியும் எழுத முடியும் என்பதை நிலைநாட்டியவர் பிறமொழி கலப்பால் பிறமொழி கலப்பால் தமிழின் தூய்மையும் தனித்தன்மையும் கெடும் என்பதை அறிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் மாணிக்க வாசகர் வரலாறு வரலாறும் காலமும் பழந்தமிழ் கொள்கையே சைவ சமயம் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை முதலியன இவருடைய உரைநடைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் நூல்களாகும் திருவி கல்யாண சுந்தரனார் மென்தமிழ் உரைநடையின் முதல்வராக முதல்வராக விளங்குகிறார் முருகன் அல்லது அழகு பெண்ணின் பெருமை மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் தென்றல் சைவத்தின் சமரசம் முதலிய நூல்களைப் படைத்து தமிழுக்கு வளம் சேர்த்தவர் வாசுப மாணிக்கம் பழந்தமிழ் இலக்கியத்தில் காதல் என்ற பொருளில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர் வள்ளுவம் தமிழ் காதல் தொல்காப்பிய புதுமை கொடை விளக்கு எந்த சிலம்பு சிந்தனை களங்கள் இலக்கிய விளக்கம் ஒப்பியல் நோக்கு கம்பர் போன்றவை இவருடைய உரைநடைக்கு எடுத்துக்காட்டுகளாகும் மூவா மு வரதராஜன் தமிழ்தண்டல் திருவிக்காவின் சீடர் காந்திய சிந்தனை மிக்கவர் பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை என்னும் பொருளில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர் இவர் புதினம் பதிமூன்று சிறுகதை தொகுதி இரண்டு கதை இரண்டு நாடகம் ஆறு கட்டுரை இலக்கியம் பதினொன்று கடித இலக்கியம் நான்கு சிறுவர் இலக்கியம் நான்கு பயண இலக்கியம் ஒன்று இலக்கிய வரலாறு ஒன்று மொழியியல் ஆறு வாழ்க்கை வரலாறு நான்கு இலக்கிய நூல்கள் இருபத்தி நான்கு சிறுவர் இலக்கணம் மூன்று ஆங்கில நூல் இரண்டு மொழிபெயர்ப்பு இரண்டு என பல்துறைகளிலும் சாதனை படைத்தவர் இவருடைய அகழ்விளக்கு என்னும் நாவலுக்கு சாகித்ய அகடாமி விருது கிடைக்கப்பெற்றது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் சிரிக்க வைத்து சிந்திக்க செய்யும் பேச்சாற்றல் மிக்கவர் வடமொழி புலமை மிக்கவர் இவரது உரைநடை தனிநடை பண்டிதமணி நடை என்ற பெயர் பெற்று விளங்கியது மன்னியில் சிறுதேர் மாலதி மாதவம் கௌடில்யம் சுக்கிரநீதி முதலிய நூல்களை வடமொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் வைமு கோ உரை என தனித்து பேசப்படும் நிலையில் உரை எழுதுவதில் முத்திரை பதித்தவர் கம்பராமாயணத்திற்கு இவருடைய உரை கம்பராமாயணத்துக்கு இவர் எழுதிய உரை இன்றளவும் மிகச்சிறந்ததாக மதிக்கப்படுகிறது தமிழ் பேரகராதி குழுவில் பணியாற்றிய இவர் பத்துப்பாட்டு திருக்குறள் தண்டியலங்காரம் வெள்ளி பாரதம் ஆகிய நூல்களுக்கும் உரை தந்துள்ளார் கா சுப்பிரமணிய பிள்ளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் நல்ல கட்டுரையாளர் இனிய சொற்பொழிவாளர் சைவ சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சேக்கிலார் மெய்கண்டார் தாயுமானவர் வரலாறுகள் திருவாசக குறிப்புரை திருக்குறள் பொழிப்புரை பழந்தமிழர் நாகரிகம் உலக பெருமக்களும் மொழிநூர் கொள்கையும் மெய்கண்டாரும் சிவஞான போதமும் போன்றவை இவருடைய குறிப்பிடத்தகுந்த நூல்களாகும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் விடுதலை போராட்ட வீரர் தொல்காப்பியம் குரல் சிலம்பு கம்பராமாயணம் நான்கிலும் நல்ல பயிற்சி உடையவர் திருவள்ளுவர் சேரர் முறை சேரர் பேரூர் தசரதன் குறையும் கைகேயும் நிறையும் போன்றவை இவருடைய நூல்களாகும் இவர்கள் மட்டுமல்லாது ராபி பிள்ளை ராகவ ஐயங்கார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ராஜமாணிக்கனார் தேவனேய பாவனார் லக்குவனார் நாமு வேங்கடசாமி நாட்டார் வையாபுரி பிள்ளை தீவை சதாசிவ பண்டாரத்தார் மு ராகவையங்கார் மயிலை சீனி வேங்கடசாமி குன்றக்குடி அழிகளார் கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி இன்னும் பலர் உரைநடையை வளர்த்த சான்றோர்கள் ஆவர் கவிதை தமிழ் இலக்கிய வரலாற்றில் பெரும் பரப்பளவு உடையது கவிதை இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் கவிதை மறுமலர்ச்சி அடைந்தது வடிவம் உள்ளடக்கம் சொல் பொருள் முதலான அமைப்புகளில் புதுமை செய்ய வேண்டிய கட்டாயத்தை காலம் அளித்ததன் பயனாக இருபதாம் நூற்றாண்டில் கவிதை மறுமலர்ச்சி உற்றது என்றால் அது மிகையாகாது சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொற்புதிது சோதிமிக்க நவகவிதை என்னாலும் அழியாத மகா கவிதை என்று பாரதி புதுக்கவிதைக்கு விளக்கம் தருகிறார் புதுக்கவிதை விளக்கம் இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பள்ளக்கு மூனை தேர்கள் தனிமொழி சேனை பண்டித பவனி இவை எதுவுமில்லாத கருத்துக்கள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்று மு மேத்தா புதுக்கவிதையின் தன்மை குறித்து பாடுவார் யாப்பு முறைகளுக்கு கட்டுப்படாமல் கவிதை உணர்வுகளுக்கு சுதந்திரமான எழுத்து உருவம் கொடுக்கும் படைப்பு என புது கவிதைக்கு வள்ளிக்கண்ணன் விளக்கம் தருகிறார் கவிதையை வளர்த்த சான்றோர்கள் தமிழ் கவிதையை வளர்த்த சான்றோர்கள் பலர் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் சுரதா வாணிதாசன் முடியரசன் கண்ணதாசன் போன்றோராவர் பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்பதை தமது வாழ்வியல் நோக்கமாகக் கொண்டு இயங்கியவர் பாரதியாருடைய சுதந்திர பாடல்கள் தேசிய பாடல்கள் தலைவர் வாழ்த்துக்கள் பக்தி பாடல்கள் சமூக பாடல்கள் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற படைப்புகளை இயற்றினார் பாரதிதாசன் கவிதை தொகுப்பு இசை இசையம்முது பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு போன்ற படைப்புகளை இயற்றியுள்ளார் கவிமணி அவர்கள் மலரும் மாலையும் ஆசிய ஜோதி நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் உமர்கயாம் பாடல்கள் போன்றவை இயற்றியுள்ளார் நாமக்கல் கவிஞர் தமிழன் இதயம் சங்கொலி கவிதாஞ்சலி போன்ற படைப்புகளை இயற்றியுள்ளார் சுரதா தேன்மலை சாவின் முத்தம் பட்டத்தரசி துறைமுகம் போன்ற படைப்புகளை இயற்றியுள்ளார் வாணிதாசன் தமிழச்சி கொடிமுல்லை தீர்த்த யாத்திரை இன்ப இலக்கியம் போன்ற கவிதை படைப்புகளை இயற்றியுள்ளார் இத்தகைய சான்றோர் தமிழ் கவிதைக்கு பெருமை சேர்த்தனர் மேலும் மணிக்கொடி எழுத்து வானம்பாடி போன்ற இலக்கிய இதழ்களும் இலக்கிய இயக்கங்களும் தோன்றி புது வளர்ச்சிக்கு துணை நின்றது மேலும் நாள்தோறும் சுமார் அரைநூற்றுக்கும் குறையாத கவிதைகளும் தொகுப்புகளும் பெருகி வருகின்றன இதன் வழியில் கிளைத்த ஹைகோ சென்ட்ரியோ லிமரிக் கவிதைகளும் இன்று புதுக்கவிதை உலகில் செழித்து வளர்கின்றன நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற இலக்கியம் மக்களிடையே வாய்மொழியாக வழங்கி வருவது இலக்கியம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியது தொல்காப்பியர் குறிப்பிடும் பன்னத்தி பிசி முதுமொழி குறிப்பு மொழி ஆகியவை நாட்டுப்புற இலக்கிய வகைகளாகும் பன்னத்தி என்பது நாட்டுப்புற இசையையும் பிசி என்பது விடுகதையையும் முதுமொழி என்பது பழமொழியையும் குறிப்பு மொழி என்பது குறிப்பு பாடல் பொருள் உணர்த்துவதையும் குறிக்கும் நாட்டார் பாடல்கள் கிராமிய பாடல்கள் நாடோடி பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என்ற வேறு பெயர்களும் உண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் வில்லியம் தாமஸ் ஃபோக்ளோர் என்று நாட்டுப்புறவியலை குறிப்பிட்டார் முனைவர் சு சண்முகசுந்தரம் சுந்தரம் ஃபோக்ளோர் என்ற அந்தச் சொல்லை முதன் முதலாக நாட்டுப்புறவியல் என மொழிபெயர்த்தார் நாட்டுப்புற பாடல்களின் இயல்புகள் பேச்சு வழக்குடையது கொச்சை மொழி கொண்டது கூறியது கூறல் வரும் வாய்மொழியாக பரவுவது வடிவம் மாறக்கூடியது படைத்தவர் பெயர் தெரியாதது மக்களின் பக்தி நீதி உளவியல் சமுதாயம் என அனைத்து கூறுகளையும் பற்றி கூறுவது நாட்டுப்புற பாடல்களின் இயல்புகளாகும் நாட்டுப்புற பாடல் வகைகள் காதல் பாடல்கள் குழந்தை பாடல்கள் தொழிற்பாடல்கள் தெய்வ வழிபாட்டு பாடல்கள் போன்றவை நாட்டுப்புற பாடல்களின் வகைகளாகும் காதல் பாடல்கள் ஆண் பெண் இருவரில் ஒருவர் மீது மற்றொருவர் அன்பு கொண்டு பாடுவது காதல் பாடலாகும் குழந்தை பாடல்கள் தாலாட்டுப் பாடல்கள் குழந்தை பாடல்களாகும் தாள் பிளஸ் ஆட்டு தாளாட்டு நாவை அசைத்து பாடும் பாட்டு இந்த தாளாட்டை பற்றி வானமாமலை தாயின் அன்பையையும் அன்பையும் சேயையும் சுற்றியலும் கற்பனையையும் பாடலாக வழங்கும் பாட்டுருவம் தாளாட்டாகும் என்பர் தொழில் பாடல்கள் உழைக்கும் மக்கள் தங்களின் உழைப்பின் சுமையை மறப்பதற்கு பாடும் பாடல்கள் தொழில் பாடலாகும் ஆடிப்பாடி வேலை செய்தால் அழுப்பிருக்காது என்பது நாட்டுப்புற வழக்காராகும் தொழில் பாடல்கள் தெய்வ வழிபாட்டு பாடல்கள் இறை நம்பிக்கை மிகவும் தொன்மையானது மக்கள் தங்கள் தெய்வ வழிபாட்டின் போது பாடப்படும் பாடல்கள் தெய்வ வழிபாட்டு பாடல்கள் ஆகும் தமிழில் நாட்டுப்புறவியல் துறையை சார்ந்தவர்கள் தமிழில் நாட்டுப்புறவியல் துறையை பொறுத்த அளவில் தொகுப்பு முயற்சியில் குறிப்பிடத்தக்க சான்றோரை குறிப்பிடலாம் மு அருணாச்சலம் அவர்களின் காற்றிலே மிதந்த கவிதை கீவாஜா அவர்களின் நாடோடி இலக்கியம் மற்றும் மலையருவி நா வானமாமலை அவர்களின் வீரபாண்டிய காத்தவராய முத்துப்பாட்டன் கதை பாடல்கள் தமிழண்ணல் அவர்களின் தாலாட்டு ஆறு அழகப்பன் அவர்களின் தாலாட்டு ஐநூறு சே அன்னக்காமு அவர்களின் ஏட்டில் எழுதா கவிதைகள் பே தூரன் அவர்களின் காற்றிலே வந்த கவிதை மே சுந்தரம் அவர்களின் நாட்டுப்புறப் பாடல்கள் போன்றவை குறிப்பிடத்தக்கவை ஆகும் இவை தவிர நாட்டுப்புற ஆடல்கள் நாட்டுப்புற கூத்துகள் நாட்டுப்புற விளையாட்டுக்கள் நாட்டுப்புற மருத்துவம் நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புற கலைகள் என நாட்டுப்புற இலக்கியம் தன் கிளைகளை கொண்டே செல்கிறது நன்றி